வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அனைவரும் செல்வந்தர் ஆகிறதுக்கு ஒரு யோசனை வந்து நம்ம இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரகசிய பதிவு, இது நல்ல ஒரு எளிமையான பதிவும் கூட. சில யோசித்து பார்த்தோன்னா இந்த பதிவில் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இந்த பதிவு எண்டில் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது எப்படி இந்த சேட்டுங்க மார்வாடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைமுறையில் வந்து செல்வத்தலாகவே இருக்காங்கன்னு நீங்கள் எப்போயும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி டாட்டா மொபைல்லாம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க? இப்படி ஒரு நாளாவது நீங்கள் யோசித்து பார்த்ததுன்னா அதுக்கான ஏன் எப்படின்ற யோசித்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை விட தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு சில வழிகள் சொல்கிறோம். அதாவது இது வந்து எல்லாருமே வந்து இப்போ இருக்க கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு சில பரிகாரங்கள் ரகசிய முறைகள் எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். அதாவது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட மாத வருமானம் அப்படின்ற ஒரு பங்கில் அன்றைக்கு மாதம் அன்னதானம் செய்வதற்கு ஒதுக்கி அந்த மாதமே அன்னதானம் செய்து விடுகின்றனர். சரிங்களா? முதல் பங்கு. ரெண்டாவதாக, வீட்டை எப்போதும் குப்பை கூடம் இல்லாமலும் கெட்ட வாசனை அடிக்காமலும் பார்த்து கொள்கின்றனர். அதாவது வீட்டில் எப்போவுமே வந்து ஒரு நறுமணம் எப்போதுமே கமழுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மூணாவது, எங்கே நறுமணம் உண்டோ அங்கே அஷ்டலட்சுமணம் வாசம் செய்வாங்கன்றது சொல்லுவாங்களே அதுதான் இது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை ஆண்களை அதிகம் பாதிக்கிறது, பௌர்ணமி பெண்களை அதிகம் பாதிக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து உண்மை. இதை வந்து சயின்டிஃபிக்காகவே நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளும் பாதிக்கின்றன. ஓகே, சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கின்றது. வளர்பிரிவில் பிரதமை முதல் பௌர்ணமி வர 15 திதியிலையும், தேய்பிரையில் பிரதமை முதல் அமாவாசை வர 15 திதிகள் உள்ளன. சரிங்களா? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திதிகள்னால் என்னென்னா கலைகள் என்று பெயர்படும். சரிங்களா? 16வதாக ஒரு கலை இருக்குது. இந்த 15 கலை தான் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து 16வதாக ஒரு கலை இருக்குது. அது என்னென்னா சோடேசக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சோடேசக்கலை பயன்படுத்தினா சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடி என வாழையடி வாழையராக செல்வந்தர்களாக இருக்க முடிகிறது என்பர்களே. சரிங்களா? தமிழர்களாகிய நாமும் ஏதாவது ஒரு சித்த அவர்களின் வழி வம்சமாகத்தான் இருக்கிறோம். இதை அறியும் வரை தின வாழ்க்கையே சோதனையாக இருக்கின்றது. அறிந்தது முதல் நிம்மதி, செல்வ வளம், மகிழ்ச்சி என வாழ்க்கை பாதை திசை மாறிவிடுகின்றது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இன் மூவரின் அம்சமானவர் தான் திருமூர்த்தி ஆவார். இவர் இந்த கோடேச கலையின் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடக்கு போடும் நேரம் மட்டுமே திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும். திருமூர்த்தியை கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி என சொல்வார்கள். சரிங்களா? இந்த 16வது கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்திருந்தால்தான் அவர்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் அவர்களால் பெற முடியுது. அமாவாசை எப்போது முடிகிறது என்பதை உள்ளூர் பத்திரிகைகள் டிகிரி படி கணித்து வெளியிடும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, அமாவாசை காலை மணி 10:20 வரை, பின் பிரதமை திதி ஆரம்பம் என முடித்திருப்பார்கள். அமாவாசை முடிந்தவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே, அதாவது காலை 9:20 முதல் 11:20 வரை மணியானத்தில் அல்லது மந்திர ஜபத்தில் இருக்க வேண்டும். அமாவாசை வந்து இப்போ 10:20 முடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 9:20 to 11:20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியானத்தில் நீங்கள் இருக்கணும். இந்த 2 மணி நேரத்துக்குள் சுமார் 5 நொடி பொழுதுகள் திருமூர்த்தியின் அழுகைக்குள் இந்த மொத்த பிரபஞ்சமும் வரும். பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் சகல உயிரினங்களும், பாக்டீரியா, புல், பூண்டு, மரம், யானை, திமிங்கலம், சிறுத்தை, கழி, முயல், பாம்பு, நீரானை, நட்சத்திரம், மீன், கணவாய், மீன், கடல் பசு, இப்படி ஒவ்வொரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் சூட்சமாக அதிரும். அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கண்டிப்பாக கிடைத்துவிடும். கோரிக்கை ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பர்களே. அதுதான் ரொம்ப முக்கியம். பல கோரிக்கைகள்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது. ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம். இதே மாதிரி தான் பௌர்ணமி முடிந்து பிரதம திதி ஆரம்பிக்கும் போது செய்ய வேண்டும். மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது ஜபம் செய்யும் போது சில மாதங்களில் நமது கோரிக்கை நிறைவேறும்.
சிலருக்கு ஒரே தடவையில் கிடைத்துவிடும். இது அவரவர் உடல் பூதியத்தை பொறுத்தது, மன வலிமையை பொறுத்தது. திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஓவியாகவோ ஒளியாகவோ அல்லது ஒளியாகவோ அருள் வழங்குகிறார். தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலோ கோயிலிலோ இருக்கணும் கண்டிப்பாக. தியானம் செய்யும் நேரம் அமைதியாக இருப்பது அவசியம். வெறும் தரையில் உட்காரக்கூடாது, வயிறு காலியாக இருக்க வேண்டும். சைவ உணவு ஆன்மீக மனநிலையை உருவாக்கும், அசைவ உணவு அதற்கு எதிரான நிலையை தரும். நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் இருக்கலாம். உடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது. மனகவனத்தை புருவ மத்தியில் அல்லது மூக்கின் நுனியை நோக்கி இருக்க வேண்டும். வாசி யோகம் அல்லது ஏதாவது ஒரு மந்திர ஜபம் மனதுக்குள் உதடு அசையாமல் செய்யலாம். மன ஒருமைப்பாட்டில் தேர்ச்சி உள்ளவர்களுக்கு மேற்சொன்ன இரண்டும் தேவையில்லை. அமைதியுடன் வடகிழக்கு பார்த்து கோரிக்கையை, திருமணம் பணக்காரனாவது, நோய் தீர, கடன் தீர, எதிர்ப்புகள் விலக, நிலத்தகராறு தீர, பதவி உயர்வு கிடைக்க, பிரிந்தவர் சேர, வழக்கு வெற்றியாக, எதுவானாலும் ஏதாவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினைக்கணும். நீங்கள் பட்டு பல விஷயங்களை நினைக்க அந்த இடத்துல கோரிக்கைக்கு வைக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி நினைச்ச வண்ணம் கண்ணை மூடி இருந்தாலே போதும். தியான நேரம் பட்டினி இருந்தால் கிரக கதிர்வீச்சுகள் நம்மை அதிகம் ஆதிக்காது. இந்த தியானத்தை ஜாதி மதம் இனம் மொழி கடந்து மனிதராக பிறந்த எல்லாருமே இந்த தியானத்தை செய்யலாம். சரி நண்பர்களே, இது வந்து ரொம்பவும் முக்கியமான இந்த குறிப்பு. இது வந்து பெரிய பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வ நிலையை அடையுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது போல மேலும் சில அதிரக்கூடிய சில ரகசியங்கள் அடுத்த பதிவில் நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. நண்பர்களே, சேனலை இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய உண்மையிலேயே எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சுற்றுப்புறத்தார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கொஞ்சம் ரொம்ப வறுமையில் இருக்காங்க, அவங்களுக்கு அது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சா கூட கடவுள் வந்து நேரடியாக வரமாட்டார். யார் மூலமா தான் வந்து அவங்களுக்கான உதவி செய்வார். அப்படி அந்த கடவுள் அனுப்பிச்ச ஒரு இதுவாக நீங்களாக கூட இருக்கலாம். இந்த மந்திரம் ஒருவேளை அவங்களுக்காக கொடுக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் இந்த பரிகாரம். ஸோ இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பண்ணி பயனடட்டும். நன்றி, வணக்கம். நமசிவாய. அடுத்த பதிவில் வேறொரு ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.